சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஓகே மா. நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பப்ஜி மொபைல ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸை அள்ளி தெளிச்சிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா, நிறைய பெர்மனண்டான அவுட்ஃபிட்ஸ் என்ன, நியூ பாப்புலாரிட்ஸ் என்ன, ஏஜி கரன்சி, ஸ்கிராப், லொட்டு, லொசுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. உழுக்குல போயிட்டு பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி எடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ள போகிற முடியும். மறக்காம டைசன் ஓகே மா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஈவென்ட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, லக்கி எக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவென்ட் வந்திருக்கும். இந்த ஈவென்ட் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாசம் 10ஆம் தேதி தான் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஈவென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மந்திர முட்டை மாதிரி இருக்கு. இந்த முட்டைலாம் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டெய்லி மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பிளே பண்ணும், ரெண்டு மேட்ச் பிளே பண்ணும், ஒரு 4-5 மேட்ச் ஃப்ரெண்ட்ஸோட பிளே பண்ணும் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 2 எக் இந்த ஈவென்ட்டோட மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கலெக்ட் பண்ண எக்க லக்கி எக் ரெடம்ஷன் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஏஜி கரன்சியாக மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு எக் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு கிளாசிக் ஸ்கிராப்புக்கு 5 எக் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு முயல் மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணவே பண்ணாங்க. எல்லாம் இத்து போன டெம்பரவரி ஐட்டமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 600 பாப்புலாரிட்டி ஒருத்தர் ஒரு நியூ பாப்புலாரிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபேம் வந்து கொடுக்கும், ரியலி வேற லெவலான ஒரு பாப்புலாரிட்டி. அதுக்கு நீங்கள் 15 எக் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். மொத்தம் 3 உங்களால் கலெக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து போட்டு விட முடியும். ரியலி நைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 70 எக் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லெஜெண்டரி ஆர்னமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. உண்மையாலுமே இந்த ஆர்னமெண்ட் அழகாக இருக்குது. முட்டை போட்டு அதில் ஒரு கீ செயின் மாட்டியிருக்காங்க. ரியலி நைஸ் ஆர்னமெண்ட். இந்த ஆர்னமெண்ட், இந்த பாப்புலாரிட்டி, அந்த ஸ்கிராபுக்காக இது ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டே. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா, டோரா எக்ஸ்க்ளூசிவ் வாய்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வாய்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாய்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க லூசு பயலுக. இதுக்கு நீங்கள் வந்து 20 மேட்ச் உங்கள் ஃப்ரெண்டோட போயிட்டு ப்ளே பண்ணிங்கனாலே போதும், இந்த வாய்ஸ் பேக்கை உங்களால் ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். ஆனால் இது வந்து 3 நாளைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ஸை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டு டோரா வாய்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு டோராவை பற்றின கேம் வரப்போதா இல்லை மூவி வரப்போதான்னு தெரியல. எதுக்கு இந்த கேவலமான வேலை பார்த்தாயின்னு தெரியல. கொடுக்க போகிறது டெம்பரவரியான இத்து போன ஐட்டம், அதுக்கு இன்ஸ்டாகிராமில் இம்பிட்டு பெரிய போஸ்டர் வேறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் கூட பெர்மனண்ட்டாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அன்பார்ச்சுனேட்லி நம்ம பப்ஜி சட்டி பண்ணவங்க கொடுக்கவே மாட்டாங்க ஓசியில் அப்படின்றத தெரிந்து கொண்டோம். அதுக்கடுத்து ஈவெண்ட் பாப்பில் பார்த்தீங்கன்னா, டார்டாய்ஸ் வர்சஸ் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, அடுத்து வரப்போகிற ப்ரீமியம் கிரேட்டை முன்னிட்டு தான் வந்திருக்கு. அடுத்த ப்ரீமியம் கிரேட்டோட லீக்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், மேலே ஐபட்டன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் போகுது. இதில் வந்து நீங்கள் பன்னியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை டாட்டாய்ஸில் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் எதில் ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு டெம்பரவரியான அவுட்ஃபிட்ஸ் ரிவார்ட்ஸாக வந்து கொடுப்பாங்க. நான் வந்து தேவையில்லாமல் டாட்டாய்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா டாட்டாய்ஸான கதையில் ஜெயிக்கும், அதனால் ஜாயின் பண்ணேன். கடைசியில் பார்த்தா பன்னி தான் வந்து முதல் இடத்துல வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பன்னியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் கைஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டீம்மேட்ஸை சியர் பண்ணணும். நீங்க வந்து டாட்டாய்ஸ்ல சேர்ந்தீங்க அப்படின்னா டாட்டாய்ஸ், இல்லைனா பன்னியில சேர்ந்தீங்கன்னா பன்னியை வந்து பன்னி அதை வந்து நீங்கள் சியர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு இங்கே மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த சியர்ன்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சியர் பண்ணணும். மேலே இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சியர் பண்ண அங்கே மேலே இருக்க ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து வின்னராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வின்னர்னா நீங்கள் டாட்டாஸ் ஜிம் டீமில் இருக்கீங்க, டாட்டாஸ் வின் பண்ணுது, இல்லை பன்னி டீமில் இருக்கீங்க, பன்னி வின் பண்ணுது அப்படின்னா, இந்த இத்து போன 7 நாளைக்கான பேராசூட்டு 7 நாளுக்குள்ளே உங்கள் மெயில் பாக்ஸுக்கு வந்து கொடுப்பாங்களாம். அதுக்கு இப்படி ஒரு ஈவெண்ட் வேறு நடத்துகிறாங்க. பட் அந்த ஏஜி கரன்சி ஸ்கிராபுக்காக வேணால் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஈவெண்ட் பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா, லக்கி பன்னி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஈவெண்ட் ஒன்று வந்திருக்குது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெர்மனண்ட்டான ரிவார்ட்ஸ் எல்லாம் காட்டி நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த ஈவெண்ட்லாம் உங்களுக்கு லோட் ஆகலை அப்படின்னா விபிஎன் ஆர் டிஎன்எஸ் போட்டுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டில் ஏகப்பட்ட பெர்மனண்டான ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு அந்த பன்னி டோக்கனை வச்சு ஒரு பன்னிலாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கலெக்ட் பண்ண பன்னியை வச்சு தான் இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும் கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1980 வந்து லெஜெண்டரி அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், அந்த பேக் பேக்லாம் வந்து 900 அந்த பன்னி டோக்கன்ஸ்க்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கான்செர்ட், ஃபேமஸான கான்செர்ட் வந்து 1200 பன்னி டோக்கன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதோட ஹெட் கியர் வந்து அந்த
160 பன்னி டோக்கன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க கைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பன்னி டோக்கன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ் இருக்கும், அந்த மிஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப பெரிய மிஷின்லாம் டெய்லி லாகின்க்கு ஒரே ஒரு டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த டோக்கன் வச்சு இந்த கேம் வந்து ஆடணும். இந்த கேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உழுக்கில் போயிட்டு அந்த இதை எடுக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பின் தான் வந்து பண்ண முடியும். இந்த ஃப்ரீ ஸ்பின்ல வந்து உங்களுக்கு வந்து 20 பன்னி டோக்கன், 40, 60, அப்புறம் 100, 200 எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். இந்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் போது 8ஆம் தேதிக்குள்ளே அந்த குறிப்பிட்ட பன்னி டோக்கன்ஸை உங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்க அவுட்ஃபிட்ஸை உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஓசியில் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பின் தான், அதில் அவ்வளோ இது சேர்க்க முடியுமா 1000க்கு மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ராஜா. இல்லை இந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூசிலாம் இருக்குது, யூசிக்கு அந்த பொம்மையை தூக்கி தூக்கி எடுத்து விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ். ஆக மொத்தம் இந்த ஈவெண்ட் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு ஈவெண்ட்டு. ஃப்ரீயாக உங்களால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடிஞ்சு என்ன ஏதாச்சும் ரெடீம் பண்ண முடிஞ்சுன்னா அதை ரெடீம் பண்ணிக்கோங்க, மற்றபடி யூசி செலவு பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள்கிட்ட காட்டுன்னு நினச்சேன். நான் வந்து ரஷ்யா கண்ட்ரியில் வந்து இருக்கேன், அதனால் எனக்கு இவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு இதில் எந்த ஈவெண்ட்டு ஷோ ஆகுதோ அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்த மேக்ஸிமம் ஆஃப் ஈவெண்ட்ஸை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு இருக்குது, எந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம், மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பை, சீ யூ சூன் கைஸ்.